வணக்கம் அன்பு உள்ளங்களே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காரமடை டு பெங்களூர் பயணம். இந்த பயணத்தில் பல முக்கியமான ஊர்களை நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த ஊர்களில் உள்ள பிரபலமான இடங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பிரபலமாகாத சில இடங்களும் உண்டு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பயணத்தை தொடரலாம். காரமடை மற்றும் சிறுமுகை இந்த ரெண்டு ஊரோட சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே விவசாயத்தை சார்ந்த ஊர்கள் தான். இப்போ காரமடை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே உற்பத்தி ஆகின்ற கருவேப்பிலை மற்றும் பூக்கள் அது வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கேரளாவுக்கும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சிறுமுகைகளை விளைகின்ற வாழை மிகவும் பிரசித்தி பெற்றது. மேலும் சிறுமுகைக்கு இன்னொரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அங்கு நெய்யப்படும் பட்டு. மேலும் இங்கே காரமடையில் பார்க்குறக்கு நிறைய இடங்கள் இருக்குது. காரமடை ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, காரமடை ரங்கநாதர் கோயில் இருக்குது. அப்புறம் நாலு ரோடு பக்கத்தில் தென் திருப்பதி கோயில் இருக்குது, குருந்தமலை இருக்குது. மேட்டுப்பாளையம் பக்கத்தில் பத்ரகாளியம்மன் கோயில் இருக்குது. அப்புறம் சிறுமுகை பக்கத்தில் இடுங்கம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அப்புறம் ஊட்டிப்பூர் ரோட்டில் பிளாக் தண்டர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10-20 கிலோமீட்டர் சுற்றுலாவில் நிறைய இடங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 இடங்கள் வந்து இன்னும் அதிகமாக பிரபலம் அடையவில்லை. அதில் முதலாவது பெல்லாதியில் இருக்கின்ற பிருந்தாவன் கோயில், இரண்டாவது சிக்காரம்பாளையத்தில் இருக்கின்ற பிரமிட் ஹவுஸ். ஒரு மனிதனை ஆட்டுவிப்பது மனம். அந்த மனதை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, என்னுடைய அனுபவம் கூட. ஆக இந்த 2 இடங்களுக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் நேரம் கிடைச்சா போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அமைதியை விதைக்கும், அந்த அமைதி சிந்தனையை தூண்டும், சிந்தனை சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும். மனம் உங்கள் கைகளில் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மனதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கிறேன். நேரம் இருந்தால் போய் பாருங்கள். சிறுமுகை வழியாக போயிட்டுருக்குறோம். சிறுமுகை என்றாலே வாழைதானே. அந்த வாழையிலிருந்து பல்வேறு வகையான பொருட்களை மதிப்பு கூட்டு செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் வந்து எங்களுடைய இன்னொரு யூடியூப் சேனல் கோக்கன் இண்டியாவில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இங்கு இந்த ஊரில் வந்து மதிப்பு கூட்டல் சம்பந்தமாக ஒரு தொழிற்சாலை அமைய வேண்டும் என்பது தான் கோக்கன் இண்டியாவின் நீண்ட நாளைய விருப்பம். அதற்கு அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது, விரைவில் நடக்க வேண்டும், நடந்தால் நல்லது. Thank you.
சத்தியிலிருந்து மேட்டூர் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் சும்மா பச்சை பசேல்னு இருக்குங்க. கரும்பு, வாழை, நெல், உங்களுக்கு என்னென்ன பார்க்கணும் எல்லாமே இருக்குங்க, அருமையாக இருக்குதுங்க. அதாவது நம்ம கார் ஓட்டினோம்னா நமக்கு டைனஸ் தெரியாது, ரெண்டு பக்கம் அப்படியே பார்த்துட்டு மெதுவாக பாட்டை கேட்டுட்டு ஓட்டினோம்னா ஆஹா, அதை விட என்னங்க வேணும். அதுக்காகவே நான் வந்து அடிக்கடி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுவேன். அற்புதம், அற்புதம், ஆனந்தங்க. சத்தினாவே நம்ம ஞாபகம் வர்றது பண்டாரியம்மன் கோயிலுங்க. இன்னொன்று பவானி சாகர் டேமு, அதை விட்டால் இன்னொரு அருமையான இடம் இருக்குங்க, கொடிவேரி ஃபால்ஸு. அதுவும் நல்லா அருமையாக இருக்குங்க. அங்கே வந்து பார்க் இருக்குது, அப்புறம் மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சி கொடுப்பாங்க. ஃபால்ஸ் அருமையாக இருக்குது, குளிக்கலாம். நிறைய படங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போ சின்னத்தமிழ்லேருந்து செந்தமிழ் பாட்டிலேருந்து இது இது நம்ம ஆள், இந்த மாதிரி நிறைய படங்கள் இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அருமையாக இருக்குது. நம்மளை சுற்றி இத்தனை இடங்கள் இருக்குது பாருங்கள். அற்புதம், அற்புதம், அற்புதங்க. சக்தி என்றாயிட்ருக்குறேங்க. பவானி ஆறு ஓடுறதுனால இங்கே விவசாயம் தான் முதன்மையான தொழில். இந்த பாலத்தை கடந்ததுக்கப்புறங்க இடது பக்கம் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா மைசூர், ரைட் சைடு போனீங்கன்னா அந்தியூர். இப்போ நம்ம அந்தியூர் வழியில் தான் பயணம் பண்ணிட்டுருக்குறோம். அந்தியூர் என்ட்ராயிட்ருக்குறேங்க. அந்தியூர் சொன்னவுடனே நமக்கு ஞாபகம் வருது ரெண்டு விஷயங்க. முதலாவது அந்தியூர் சந்தை, மிகப்பெரிய சந்தை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் குதிரை சந்தை, அது வந்து வருஷத்துக்குள்ளே நடக்கும், மிக பிரம்மாண்டமாக நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்தியூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி தாமரக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பசுமையான புல்வெளிங்க அந்த ஊரில் நிறைய இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி அந்த இயற்கை, அந்த சுற்றி மலைகள்லாம் நிறையா இருக்குது, அந்த இடையில் அந்த பசுமையான புல்வெளி இருக்குது, அதை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குங்க. வாங்க அந்த புல்வெளியை பார்க்கலாம். அந்தியூர் டு மேட்டூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது, அங்கே போக்குவரத்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் கார் ஓட்டுறக்கு நல்லா இருக்குங்க, நல்ல அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்டூர் நெருங்க நெருங்க காவிரி இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நெல் வயல் தான், அப்படியே பச்சை பசைன்னு இருக்குதுங்க, குளிர்ச்சியாக இருக்குது, கண்ணு பார்க்குறதுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. அற்புதம், அற்புதங்க.
மேட்டூர் என்டர் ஆகிட்டேங்க. இனி மேட்டூர் டேமோட அழகை அப்படியே ரசிச்சுட்டு நம்ம பயணத்தை தொடரலாங்க. மேட்டூர் டேம் பக்கத்துலேயே மேட்டூர் அனல்மல் நிலையம் இருக்குங்க. இங்கே தான் கரண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க. மேட்டூர்லேருந்து தொப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டருங்க. இந்த மேட்டூருக்கும் தொப்பூர் கடையில் மேச்சேரி அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே தான் ஆடுகள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. வாங்க அப்படியே பயணத்தை தொடரலாம். தொப்பூர் மலைப்பகுதியை தாண்டியாச்சுங்க. இப்போ கிருஷ்ணகிரிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. இப்போது இந்த கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் வரைக்கும் இப்போ ஒரு கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூ விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தேங்காய் பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சரி, ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காய் பூ சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். கர்நாடக என்டர் ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ராகி. இங்கே வந்து ராகிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கல்யாண வீட்டில் கூட இந்த ராகி முத்தை, ராகி பால்ஸ் கண்டிப்பாக இருக்குது. சிறுதானிகளுக்கு வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கே இந்த அதே மாதிரி இந்த சூளகிரி தாண்ட உடனே நிறைய குளங்கள்லாம் இருக்குங்க. அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு போகும்போது நல்ல அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒசூர் போகலை. கிருஷ்ணகிரி தாண்டவுன்னே சூளகிரியிலேருந்து கட் பண்ணி நம்ம பாகலூர் வழியாக அடுத்து சிக்கு திருப்பதி, அந்த சிக்கு திருப்பதி போயிட்டு அங்கேருந்து நம்ம காடுகுடி போயிடலாங்க.
இந்த இடம் வந்து எல்லாமே விவசாயம் தாங்க, அருமையாக விவசாயம் நடந்துட்டுருக்கு. சிக்கு திருப்பதி ரீச் ஆகிடுச்சிங்க. இங்கே இருப்பவர் வெங்கடாச்சலபதி சாமிகள். இப்போ புதுசாக கோபுரம் கட்டிகிட்ருக்குறாங்க. இங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம காடுகோடி அந்த ஏரியா பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஒரு 5 மணி ஆகிடுச்சிங்க. இப்போ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த யூடியூப் சேனல் இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்கள், ஏன்னா அதுதான் அடுத்த வீடியோவில் அது வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்க, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை டேக் கேர், பாய். Thank you.